நெல்லை புதிய பேருந்து நிலையம் என்ஜிஓ காலனி ராஜ்நகரில் சிவானந்த தியானம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சிவானந்த தியானத்தின் ஆசிரியர் கணேஷ் குருஜி மனதையும் உடலையும் பாதுகாக்கவும் நோய்களை குணமாக்கும் முத்திரைகளையும் வியாதிகள் நம்மை அணுகாதபடி நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியை கொடுக்கக்கூடிய முத்திரைகளையும் எளிதாக கற்றுத்தருகிறார். மேலும் வாழ்வில் மன அமைதி, நிம்மதி, ஆரோக்கியமான வாழ்வு, அனைத்து நோயிலிருந்தும் விடுதலை, சக்ரா தியான பயிற்சி, சித்தர்களின் முத்திரை பயிற்சி போன்ற பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. இதில் 14 வயது முதல் 70 வயது வரை இருபாலரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என்று சிவானந்த தியானத்தின் ஆசிரியர் கணேஷ் குருஜி தெரிவித்துள்ளார். வணக்கம். நான் வந்து சிவானந்த தியான மையத்தில் தியானமும் முத்திரையும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய பெயர் வந்து கணேஷ் குருஜி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த மார்க்கம் வந்து நடந்துகிட்ருக்கு. கமர்ஷியல் லெவலில் ரொம்ப கொண்டு போகாமல் ஓரளவுக்கு நார்மலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து பயனடைஞ்சவங்க அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி தான் இந்த மார்க்கம் வளர்ந்துட்டுருக்கு. இந்த நிமிஷம் வரையும் எனக்கு வந்து என்னை பற்றியான சில இன்ட்ரடக்ஷன், எப்படி இந்த மார்க்கத்தில் நான் வந்தேன் என்னங்க சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, என்னுடைய ஏஜ் சின்ன ஒரு 13-14 வயசு இருக்கும். 1996 எனக்கு வந்து ஒரு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. எப்படி அப்படின்னா, சுவாமி சிவானந்தர்னு சொல்லி பத்தமடையில் இருக்காங்க, அவங்களுடைய அந்த டிவைன் லைஃப் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய மெம்பராக நாங்களும் இருந்தோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட சுவாமிஜி ரிஷிகேஷ்லேருந்து ஆட்கள்லாம் இங்கே வர பஜன்ஸ் பண்ண சசங்கம் அப்படின்ட்டு வாரத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை தோறும் சசங்கம் அப்படிலாம் வந்து எங்கள் வீட்டு மாடியில் நடந்துகிட்ருக்கோம். அப்போது எனக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம், பக்தி மார்க்கம் ஆரம்பத்தில் ஆர்வமாக இருந்தது. போக சிவானந்தர் அவருடைய அந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஞான மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதல அவருடைய அந்த நூல்கள் எனக்கு அமைஞ்சது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு உரிய குரு மூலமாக இந்த மாதிரி யோகக்கலையை கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும்போது, என்னுடைய சபரிமலை, நான் வந்து சபரிமலைக்கு போவேன். அங்கே வந்து ஒரு 21 வருஷமாக நான் போயிட்டு வந்தேன். சின்ன வயசுலேருந்தே போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது அதில் உள்ள குருநாத சுவாமி சடகோபன்கிறவர் தான் அவர் என்னுடைய குருநாதர். அவருக்கு நான் வந்து ஆத்மானந்தன்ட்டு என்னுடைய மனப்பூர்வமாக அவருக்கு பேர் வச்சு ஏற்றுக்கிட்டு இருக்கேன். அவருடைய உண்மையான பேர் வந்து சடகோபன். அவர் வந்து மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இருந்த அங்கே தான் இருந்தார். இப்போ இல்லை, ஹீ இஸ் நோ மோர். பட் ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தின் பேரில் நான் ரொம்ப நாளாக இந்த பயிற்சி நல்ல விதமாக கற்றுக்கிட்டு அவர் கையிலே குரு தீட்சைன்னு சொல்லிட்டு 2006 வாங்கினேன். அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதத்தினால ஃப்ரீ கிளாஸஸை நிறைய இடங்களில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். என்ன சொல்லிக் கொடுக்குன்னா, முத்திரையும் தியானம், சித்தர்கள் வழி உள்ள அந்த முத்திரையும் தியானம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்துட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்தில் இறங்கிறோம்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க இதில் இறங்கிட்டேன். இப்போது ஒரு 2018-19 தான் இது ஆரம்பித்தேன். இங்கே இப்போது ஓரளவுக்கு நார்மலாக ஆட்கள் நிறைய பேர் வந்து பழகிட்டுருக்காங்க. முத்திரைகளும் தியானமும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட்டு முத்திரைகளை சொல்லித்தரோம், அப்புறம் தியானம் சொல்லித்தரோம். முத்திரைகளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு மனசை நல்லாக்கி விடும், உடம்பு நல்லாக்கி விட்டுரும். அதே மாதிரி உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் வியாதி குணமாயிரும். வியாதிகள் வந்து மேற்கொண்டு வராத அளவுக்கு நம்மளை தற்காத்துக்கக்கூடிய எதிர்ப்பாற்றல், நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த முத்திரைகளை சம்மந்தப்பட்டது. அது மட்டும் இல்லை, முத்திரையை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உடம்பு நல்லாயிக்கிறோம், மனசு நல்லாயிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல முத்திரை பண்ணுறீங்களோ அந்த முத்திரை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் யாவும் வந்து நமக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெய்வீக தன்மையை வந்து உருவாக்கக்கூடியது. அப்போது அந்த நம்ம எந்த இடத்துல பண்ணுறோமோ அங்கே ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் கூட இந்த முத்திரைகள் ரெகுலராக பண்ண அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் நீங்கிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும். ஸோ அதை தான் நம்ம அந்த கலையை வந்து சித்தர்கள் மூலமாக என்னுடைய குருநாதர் சித்தர்கள் வழியில் வந்து அவருடைய குருநாதர் மூலமாக கற்றுக்கிட்டு அந்த கலையை கற்றுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அது எப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்தேனோ நிறைய பேர் இதில் பயன்பெற்றிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவ ரீதியாக தான் உள்ள கல்வி தான் அது. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற கலைகள் வந்து முத்திரைகளை பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படிங்கிற டைமிங் தான். அந்த டைமிங் அளவு கரெக்டாக நம்ம வந்து கடைபிடிக்கணும். எக்ஸஸாகவும் செய்யக்கூடாது. எந்த ஒரு முத்திரையும் ஒரு கால அளவுன்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் நேரடியாக, அதாவது குரு சிஷ்ய யோகங்கக்கூடிய விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அந்த முத்திரைகளை பொறுத்தவரையும். அப்போ நேரடியாக வந்து நீங்கள் வகுப்புகள் எடுக்கும்போது ஒரு சில நிறைய தவறுகள் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே நம்ம திசை திருப்பி நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது வாழ்க்கையில். இதுதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அதனால சில விஷயங்கள் விபரீத முடிவுகளாக நான் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து நிறைய பேரை பார்க்குறேன். இப்போயும் பார்த்திங்கன்னா
இப்போ நீட் தேர்வு இதெல்லாம் வந்து படிக்கிறாங்க, மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வத்தோடு படிக்கும்போது சின்ன விஷயந்தான் அந்த நீட் தேர்வு வந்து அது மார்க் எல்லாருமே நம்மளை வாங்க முடியல, அதை கொஞ்சம் ரத்து செஞ்சால் நல்லா இருக்குங்கக்கூடிய விஷயங்கள் வந்து நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சின்ன விஷயம் கொஞ்சம் படித்தா அதில் முன்னேற போகிறோம், இல்லைன்னா வேறு ஒரு பாதையை நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அந்த தவறுதலான அந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா தற்கொலை அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வராமல் தடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஒரு சன பொழுது அதை நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு டிமோட்டிவ் மாதிரி நமக்குள்ளேயே தாழ் மனப்பான் வந்துடுது, ஐயோ நமக்கு இது கிடைக்காமல் போயிடுச்சே, அப்போ நீட் தேர்வில் எழுதி நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடையில கூட ஒரு மாணவர் வந்து இறந்து போனதாக தற்கொலை பண்ணி இறந்து போனதாக கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் எதுவும் வந்து இந்த தற்காலிக லோகத்தில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலைகள் வந்து நமக்கு சித்தர்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச கலைகளை நம்ம பயன்படுத்தும் போது வாழ்க்கை ரொம்ப மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் வந்து வாயால் சொல்லி நீங்கள் கேட்குறத காட்டிலும் நேரடி அனுபவமாக நீங்கள் இந்த கலைகளை கற்றுக்கிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு 23 டைப் ஆஃப் முத்திரைகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு முத்திரைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்பு மட்டும் இல்லை ஒவ்வொரு தாந்திரிகம் சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு தரக்கூடிய அற்புதமான ஒரு சில முத்திரைகள்லாம் நாங்கள் இங்கே சொல்லி தந்துட்டுருக்கோம். அது போக முத்திரைகள் முடித்தப்பறம் தியான லெவலும் சொல்லி தந்துருக்கோம். முத்திரைகளை காட்டிலும் தியானத்தில் என்ன சார் நன்மை அப்படின்னா கூட ஒரு படி மேலே, அதாவது 100% வந்து உங்களுக்கு இது 95%னா கூட ஒரு 5% கிடச்சி மொத்தம் 100% லெவலில் உங்களுடைய ஆன்மீக ரீதியாக உங்களை வந்து உயர்த்தக்கூடிய தன்மை வந்து இந்த முத்திரைகள் செஞ்சு கொடுக்குது, முத்திரையும் தியானமும் செஞ்சு கொடுக்குது. தியானத்தில் வந்து இதே மாதிரி ஒரு 23 டைப் ஆஃப் தியானம் சொல்லித்தரோம். நேரடி வரும்போது அந்த விஷயங்கள் நீங்கள் நல்லாவே புரிபடும். ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கக்கூடிய விதத்துலையும் இருக்கும், ரொம்ப லகுவாக செய்யக்கூடிய விதமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை அதை செய்யும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர முடியும், நல்ல ஒரு அதாவது முகத்தில் வந்து தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தெளிவு கிடைக்கும். அப்புறம் வந்து ஆகர்ஷண சக்தி பிறரை வசீகரிக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் வந்து வாழ்க்கையில் பொருளாதார மூலமாக நம்ம பாதிப்பு நிலையில் இருந்தோம்னா அதுலேருந்து சீக்கிரமாக விடுதலை ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இந்த தியானம் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரொம்ப நாள் கிளாஸஸ்லாம் எடுக்கலை, 6 முத்திரைகள் 6 தியானம் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிக சுலபமாக ஈஸியாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை அந்த கற்றுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே ஒரு இந்த முத்திரையை எடுத்து ஒரு 3 அதுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸ் உணர முடியும், அந்த மாற்றங்கள்லாம் தெரிகிறத நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். ஸோ இந்த கலையை வந்து இன்னும் நல்ல முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால தான் இப்போ இது எல்லாருக்கும் இது மறைமுகமாக நடத்திட்டுருக்கோம், நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் இந்த தடவை வந்து எப்படியா ஒரு மீடியா மூலமாக நம்ம இதை தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நான் இந்த ப்ரோக்ராமை நான் வந்து கலந்து கொண்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து விருப்பப்படுறவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் கீழே வந்து என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க. திருநெல்வேலி ராஜ்நகர் என்ஜிஓ காலனியில் வச்சு நடத்திட்டுருக்கோம். உங்களுக்கு யாராருக்கு இந்த முத்திரையும் தியானம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க வந்து வாழ்க்கை நல்லா வரணும், இந்த மாதிரி தேவையில்லாத நெகட்டிவ் முடிவு எடுக்கக்கூடாது, வாழ்க்கை நல்ல விதமாக வாழ்ந்து சந்தோஷமான முறையில் வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிற யாராவது விருப்பம் இருக்கோ அவங்க இந்த பயிற்சியை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கீழே உள்ள முகவரியில் இந்த நம்பரில் மொபைல் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வகுப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதோடு நான் அதை முடிச்சுக்கிறேன். நன்றி.